உங்களிடம் ஒளிந்திருக்கும் திறமைகளை நீங்கள் செயல்பாடுகளில் கொண்டு வராவிட்டால் அது கனவாகவே போய்விடும். இன்னைக்குள்ள கதையில அந்த திறமை வெளிப்பட்டு என்ன ஆச்சு அப்படின்னு தான் இன்னைக்குள்ள கதை. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஒரு காட்டில் ஒரு பெண் சிங்கம் ஒரு குட்டி சிங்கத்தை பிரசவிக்கும் போது இறந்து போயிடுச்சு. அந்த குட்டி சிங்கம் கொஞ்சம் தூரம் நடந்து போன போது அங்கே ஆட்டுக்குட்டிகளோட கூட்டத்தை பார்த்து அந்த கூட்டத்துக்குள்ளே இதுவும் கலந்து போச்சு. ஆடுகள் எல்லாம் இவன் என்ன வித்தியாசமாக பிறந்திருக்கான் அப்படின்னு நினச்சி, சரி ஏதோ வித்தியாசமாக இருக்கான் அப்படின்னு விட்டுட்டு ஆட்டுக்கூட்டத்திலேயே வளர்ந்துச்சு அந்த குட்டி சிங்கமும். சிங்கத்துக்கு தான் சிங்க இனம் அப்படின்னு கூட தெரியாது. அந்த ஆட்டுக்கூட்டத்து கூடவே வளர்ந்துச்சு. ஆடு சாப்பிட்ற புல்லையே அதுவும் சாப்பிட்டுட்டு வளர்ந்துச்சு. அந்த ஆட்டுக்கூட்டத்துக்கு கூடவே இருந்து அதுக்கு கர்ஜிப்பது கூட எப்படின்னு தெரியாது. ஆடுகள் எப்படி இருக்கும், பயந்து ஒதுங்கி வாழும்ல, அது போலவே இந்த சிங்கமும் அவங்க கூடவே வளர்ந்துச்சு. நாட்கள் போக போக சிங்கம் ஒரு அழகான இளம் சிங்கமாக மாறுச்சு. ஆனாலும் அதோட குணங்கள் முழுவதும் ஒரு ஆட்டை போலத்தான் இருந்தது. இந்த ஆட்டுக்கூட்டம் ஒரு நாள் நடந்து நடந்து காட்டின் எல்லைக்கு போச்சு. அப்போ இதை பார்த்த ஒரு பெரிய சிங்கம் இந்த ஆட்டுக்கூட்டத்தை தாக்க வந்தது. தாக்க ஓடுனப்ப தான் ஒரு விஷயத்தை அது கவனிச்சுது. அந்த ஆட்டின் கூட்டத்தில் ஒரு இளம் சிங்கமும் பயந்து ஓடுச்சு. ஆனால் அந்த சிங்கத்தை பார்த்து மற்ற ஆடுங்க எல்லாம் பயப்படலை. அப்போதான் பெரிய சிங்கத்துக்கு விஷயம் புரிஞ்சது. ஆடுகள் கூடவே இந்த சிங்கம் வளர்ந்துருக்கலாம், அதனால தான் ஆட்டை போல பயந்து ஓடுது அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஆட்டுக்கூட்டத்தில் போய் தாக்கி அந்த சிங்கத்தை தனியாக ஓட்டிட்டு வந்துச்சு இந்த பெரிய சிங்கம். தனியாக சிக்கின பயத்தில், அச்சச்சோ என்னை விட்டுருங்க, நான் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி, என்னை விட்டுருங்க அப்படின்னு அழுதுச்சு இந்த இளம் சிங்கம். இந்த பெரிய சிங்கத்துக்கு சிரிக்கிறதா கோவப்படுறதானே தெரியலை. இந்த பெரிய சிங்கம் கேட்டுச்சு, நீ யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அந்த இளம் சிங்கம் சொல்லுச்சு, நான் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி, என்னை பார்க்க பாவமா இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்டுச்சு. அடச்ச, நீ ஆட்டுக்குட்டிய, வா என் கூட அப்படின்னு பெரிய சிங்கம் கூப்பிட்டுச்சு. இந்த இளம் சிங்கத்துக்கு பயங்கர பயம். நான் எங்கேயும் வரமாட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, என்னோட கூட்டம் ரொம்ப தள்ளி போயிடுச்சு, நான் போகணும், என்னை விடுங்க அப்படின்னு கெஞ்சிச்சு. நான் சொல்கிறத கேளு, என் கூட வா, இல்லை உன்னை இப்போவே கடிச்சிடுவேன் அப்படின்னு மிரட்டி ஒரு தெளிந்த ஆற்றின் அருகே கூட்டிகிட்டு போச்சு பெரிய சிங்கம். அந்த ஆற்றில் போய் உன்னை நீயே பாரு அப்படின்னு அந்த பெரிய சிங்கம் சொல்லிச்சு. அந்த ஆற்றில் இளம் சிங்கம் தன்னோட முகத்தை முதல் தடவையாக பார்த்துச்சு. அது மனசுக்குள்ளே பல கேள்விகள் ஓடிச்சு. கொஞ்ச நேரத்தில் அதுக்கு விஷயம் புரிஞ்சுது. நானும் இந்த சிங்கத்தை போல சக்தி வாய்ந்தவன், நானும் ஒரு சிங்கம் தான் அப்படின்னு நினச்சி பயங்கர சப்தத்தோட கர்ஜிச்சது. அதை கேட்டு அந்த காடே அதிர்ந்தது. அந்த சிங்கத்துக்கு எப்படி இவ்வளவு சத்தமாக கர்ஜிக்க முடிஞ்சுது? தான் ஒரு சிங்கம் தான், ஆனால் மனதளவில் இத்தனை நாளாக ஒரு ஆடாக வாழ்ந்து வந்தது. என்னைக்கு தான் ஒரு சிங்கம் அப்படின்னு உணர்ந்ததோ அந்த கர்ஜனை தானாக வந்தது. தன்கிட்ட ஒரு சக்தி இருப்பது அது இப்போ உணர்ந்தது. இத்தனை நாளாக இருந்த அந்த கோழைத்தனம், பயந்த சுபாவம் எல்லாம் நொடி பொழுதில் பறந்தே போச்சு. இதே போல தான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் சக்தி இருக்குது. பல திறமைகளும் ஒளிஞ்சிட்ருக்கு நமக்கே தெரியாமல். சுற்றி இருக்கிறவங்களோ அதுக்கு மேலே, உன்னால் முடியாது, நடக்காது அப்படின்னு நெகட்டிவாக பேசி கொஞ்சம் வெளியில் தெரிகிற திறமைகளையும் மூட்டை கட்டி வச்சுருவாங்க. அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்கெல்லாம் செவி சாய்க்காமல் உங்கள் திறமையை நீங்கள் தான் வெளிக்கொண்டு வர வேண்டும். நீங்கள் உங்கள் திறமைகளை புரிந்து வெளிக்கொண்டு வந்தால் அன்னைக்கு நீங்களும் இந்த சிங்கம் போல ராஜாவாக மாறலாம். வாழ்க வெற்றியுடன்.